துணிவு படத்தை தொடர்ந்து தலை அவர்கள் ஏகே 62 விக்னேஷ் சிவன் அவரோட டைரக்ஷன்ல வந்து நடிக்கிறார் இல்லைங்களா. சோ அந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல. அந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் இதுவரையும் யாரையும் வாங்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான அமௌண்ட் கொடுத்து அந்த படத்தை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கண்டிப்பா இதுக்கான ஒரே ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஏகே பிராண்ட். ஏன்னா தலை அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அது படத்தை அவர் நடிக்கிறாரோ இல்லையோ அந்த டைட்டில் வைக்கிறாங்களோ இல்லையோ அந்த ஏகேன்னு ஒரு வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ரைஸ் இருக்க தான் செய்யுது. அதனால தான் கொடுத்து வாங்கிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் ஒரு ஜாலியாக ஃபன்னான ஒரு விஷயத்தை தான் வந்து படமாக்கி கொடுத்துருக்காரு. அதை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சிரிச்சிருக்கோம். பட் அதே மாதிரியான ஒரு படத்தை வந்து தலையை வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம தலையை வந்து நம்ம மாசாவே பார்த்து பழகிட்டோம் இல்லைங்களா, திடீர்னு கொஞ்சம் இறங்கி அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கேரக்டராக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாரும் விரும்புவீங்க நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து போக்க போறார் விக்னேஷ் சிவன் அப்படின்ற மாதிரி வந்து தெரியுது. ஏன்னா நம்ம தலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அந்த போஸ்டர் எல்லாமே ஒரு மாதிரி ரக்கடா இருந்தாலுமே பட் அவருடைய குணம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான். அந்த ஜாலியாக கலாய்க்கிறது விளையாடிக்கிறது நம்ம கூட வந்து பார்த்துருப்போம். அந்த லடாக்ல ரைட்லாம் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சர்லாம் கூட போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய ஃபேனை கூட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கலாய்க்கிற மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாரு. அதெல்லாம் வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ அவருடைய ரியலிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் ஏகே 62 விக்னேஷ் சிவன் அவர்கள் எடுத்து கொடுக்க போறார் அப்படின்ற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்ம விக்னேஷ் சிவன் அவர்கள் எடுத்த படங்கள்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னது அப்படின்றது போய் மறக்காம பிடிக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா காத்து வக்கில் ரெண்டு காதலிக்கும் நம்ம ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒன்று கூட வக்கில் இருக்கு. நான் ரெண்டுத்துக்குலாம் ஆசைப்படுறேன். சரி விடுங்க கட் பண்ணு போதும்.